بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد இந்த வாரம் தொழுகையுடைய ஷரத்துகள் நிபந்தனைகளில் முதல் பகுதி சுத்தமாக இருக்கிறது, சுத்தம் கட்டாயம். அதனுடைய நான்கு பகுதிகள் இருக்குது சுத்தம் சம்பந்தப்பட்டது, அதை பார்த்தோம். அடுத்து இரண்டாவது, தொழுகையுடைய நேரம் நுழைஞ்சிருக்கிறத அறிகிறது கட்டாயம். தொழுகைக்கு ஒவ்வொரு தொழுகைக்கும் குறிப்பிட்ட நேரம் இருக்கின்றது, அதனுடைய ஆரம்பம் முடிவு ஒன்று இருக்குது. அப்போ அந்த நேரத்துக்குள்ளால் தொழுகை நிகழ்றது கட்டாயம் என்பதனால் தொழுகையிட நேரத்தை அறிந்திருக்கிறது கட்டாயமாக இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் தொழுகை நிகழ்ற மட்டுமல்ல, அந்த நேரம் நுழைஞ்சிட்டு என்பதை கட்டாயம் அறிந்து கொண்டு செய்யணும். தொழுகை நேரம் ஆகிட்டதா இல்லையா என்று தெரியாமல் தொழுதால், ஒருவேளை அந்த தொழுகையிட நேரம் நுழைஞ்சிருந்தாலும் தொழுகைக்கூடாது. அப்போ தொழுகை நேரம் நுழைகிறது கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நேரம் அறியறதுக்குள்ள ஒரு வகை, இப்போ உறுதியான முறையில் அறிந்து கொள்ளத்துக்குள்ள ஒரு வழியும் இருக்குது. இப்போ சூரியன் உதிக்குது, இதன் மூலமாக எங்களுக்கு தெரியும் ஃபஜ்ருடைய தொழுகை கலாவாகிடும். இதே மாதிரி மக்ரிப் சூரியன் மறையுது, அப்போ அசர் கலாவாகுது, மக்ரிப் ஆரம்பிக்கிற என்ற விஷயத்தை விளங்கிக் கொள்ளிலும். அப்போ இது உறுதியான முறையில் அறிந்து கொள்வது. இன்னொன்றுக்கு இஜ்திஹாத், ஆராய்ந்து அறிகிறது. அது நிழல்களை பார்த்து, சூரியனுடைய நிழல் எங்களோட நிழல் எப்படி விழுதோ அதை வச்சு நேரம் நுழைகிறது முடிகிறதை கண்டுபிடிக்கலும், அது முன்னாடி வந்திருக்குது, அந்த அடிப்பில் அறிந்து கொள்வது. மூன்றாவது வகை தக்லீத். அப்போ உறுதியான முறையில் இவருக்கு அறிய முடியலை, அல்லது ஆராய்ந்து விளங்கிக் கொள்ள அவருக்கு முடியாட்டி, யார் உறுதியாக அறிந்து கொண்டிருக்கிறாரோ அவற்றை கேட்டு விளங்கிக் கொள்ளிடும், அவரை பின்பற்றிலும். அல்லது யார் ஆராய்ந்து அறிந்து கொண்டாரோ தொழுகை நேரத்தை, அவற்றை கேட்டு தொழுகை நேரத்தை விளங்கிக் கொள்ளிடும். உதாரணமாக நிழலை பார்த்து இவருக்கு நேரத்தை கண்டுபிடிக்க தெரியாட்டி, யார் அந்த நிழலை பார்த்து நேரத்தை விளங்குகிறாரோ அவற்றை கேட்டு தொழுகை நேரம் நுழைஞ்சிட்டு என்பதை அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு டைம் டேபிள் இருக்குது, அப்போ அதுகளை பார்த்து விளங்கிக் கொள்ளிடும். அது ஒன்றும் இல்லாமல் சும்மா கெஸ்ஸிங்கில் தொழுதா தொழுகை நிறைவேறாது. நேரம் நுழைஞ்சிருந்தாலும் சரியே, அப்போ கட்டாயம் நேரம் நுழைஞ்சிருக்கு என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது, அது நிபந்தனை. அடுத்தது சரி, பொத்தர் தொழுகை நேரம் நுழையிறதுக்கு முன்னாடி, உதாரணமாக இஷா 8 மணிக்குன்னு சொன்னால் நேரம் நுழைகிறது, 7:55 தொழுதுட்டார் நேரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ தொழுகை நிறைவேறுமான்னு கேட்டால் தொழுகை நிறைவேறாது, அது பாத்திலாகிடும், அவர் மீட்டி தொழணும், அது கட்டாயம். அடுத்தது அவுரத்தை மறைக்கிறது, சத்ருல் அவுரா. இதுவும் நிபந்தனைகள், மூன்றாவது நிபந்தனை, தொழுகை நிறைவேறது கட்டாயமான நிபந்தனை ஒன்றுதான் அவுரத்தை மறைக்கிறது. அவுரத்து என்று சொல்கிறது எந்த பகுதியை மறைக்கிறது கட்டாயமாக அதுக்கு அவுரத்துன்னு சொல்லப்படும். அல்லது உடம்புடைய எந்த பகுதியை அந்நியவங்க மற்றவங்க பார்க்கறது ஹராமோ அந்த பகுதிக்கு அவுரத்துன்னு சொல்லப்படும். அப்போ அவுரத் இரண்டு வகை, ஒன்று தொழுகைக்கு உள்ளால் உள்ளது, இன்னொன்று தொழுகைக்கு வெளியே. இப்போ தொழுகைக்கு உள்ளால் இருக்கக்கூடிய அவுரத்திற்கு மறைக்க வேண்டிய பகுதி, அது ஆண்களுக்கு முழங்காலுக்கும் தொப்புளுக்கும் இடைப்பட்ட பகுதியை மறைக்கிறது கட்டாயம். தொழுகையில் முழங்காலுக்கும் தொப்புளுக்கும் இடைப்பட்ட பகுதி மறைக்கப்படுறது கட்டாயம். அதுக்கு மேலே அது ரெண்டும், அது தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட பகுதி முழுமையாக மறைக்கப்பட்டிருக்குது, அதுக்கு மேலே திறந்திருந்து தொழுதா தொழுகக்கூடும், நிறைவேறும். ஆனால் ஒரு ஒழுக்கம் ஒன்று இருக்குது, அல்லாஹ்க்கு முன்னாடி நிற்கிறோம், அழகான அமைப்பில் முழுமையான உடுப்பு கொடுத்து கொண்டு தொழுறது சிறந்தது. ஆனால் தொழுகை நிறைவேறுமான்னு கேட்டால், தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட பகுதி, ரெண்டும் தொப்புளும் மறைக்கப்படணும் முழங்கால் மறைக்கப்படணும். அப்போ ரெண்டும் முழுமையாக அந்த இடைப்பட்ட பகுதி முழுமையாக மறைக்கப்பட்டால் ஆண்களுக்கு தொழுகை நிறைவேறும். பெண்களுக்கு முகத்தையும் இரண்டு மணிக்கட்டுகள் கை, இந்த ரெண்டு பகுதியின் தவிர மற்ற அனைத்து மறைக்கப்பட வேண்டும். இதுக்காதாரமாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், ஹுது ஜீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், உங்களுடைய அலங்காரத்தை ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சூரத்துல் அராஃபின் 31வது ஆயத். இதுக்கு விளக்கமாக இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஹுது ஜீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜித் என்று சொன்னால், தொழுகையில் உங்களுடைய ஆடையை அணிந்து கொள்ளுங்கள் என்று அர்த்தம். இதே மாதிரி ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு ரிவாயத் திருமதி ஷரீஃபில் வந்திருக்குது, லா துக்பல் சலாத்துல் ஹாயிட் இல்லா பி ஹிமாரின், மாதவிடாய் வரக்கூடிய பெண், அதாவது பருவவாயது அடைந்த பெண் உடைய தொழுகை ஹிமாரை, அது ஹிமார் என்று சொன்னால் தலையை மறைக்கக்கூடிய முக்காடுக்கும் சொல்லப்படும், அதை கொண்டே அன்று தொழுகை கூடாது. அப்போ தலை பொதுவாக வீட்டில் பெண்களுக்கு திறந்து கொண்டிருக்க அனுமதி ஒன்று இருக்குது,
அந்த பகுதியே தொழுகையில் மறைக்கப்படும் என்றால் மற்ற பகுதிகள் கட்டாயமாக மறைக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தில் எந்த சந்தேகம் கிடையாது. ஹயர் அப்போ பெண்கள் முகம் இரண்டு கைகள் அதை தவிர உள்ள பகுதியில் மறைக்கப்பட வேண்டும். ஆடை என்று சொல்லும் பொழுதோ ஆடை என்று சொன்னால் நிறம் உடலுடைய ஷேப் அதை வெளிக்காட்டாத விதத்தில் இருக்க வேண்டும். சில ஆடைகள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், தோளுடைய கலர் கூட வெளியில் விளங்குற மாதிரி இருக்கும், அப்போ அது ஆடை அல்ல. ஷரியத்துடைய பார்வையில் அது ஆடை அல்ல. ஆடை என்று சொன்னால் தோளுடைய கலரை கூட மறைக்கக்கூடியதாக இருக்கணும். அடுத்தது ரொம்ப டைட்டான ஆடை எடுத்துக்கொண்டு தொழுகிறார் என்றால் தொழுக நிறை வேறிடும், ஆனால் அவருடைய உடம்பை வேறு யாரும் பார்க்குற விதத்தில் அது இருக்குன்னு சொன்னால் அது கூடாது. உடம்புடைய உறுப்புகள் விளங்குற மாதிரி டைட்டாக எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க ஆண்களோ பெண்களோ, அது கூடாது. தொழுகாயில் நிறைவேறி போகும். ஆனால் சாஃப்டான ஆடைகள் மெல்லி ஆடைகள் எடுத்து கொண்டிருக்கிறாங்க, உடலுடைய கலர் விளங்குற விதத்தில் இருக்குதுன்னு சொன்னால், பெண்கள் தலையில் முந்தானி போட்டு கொண்டிருக்கிறாங்க முடி விளங்குற மாதிரி இருக்கிற அந்த கலர், அதுவும் தொழுகக்கூடாது, முழுமையாக மறைக்கப்பட வேண்டும். தொழுகைக்கு வெளியில் அவுரத் எதென்று சொன்னால், ஆண்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஆணுக்கு முன்னாடி முழங்காலுக்கும் தொப்புளுக்கும் இடைப்பட்ட பகுதி மறைக்கப்பட வேண்டும். முழங்காலுக்கும் தொப்புளுக்கும் ஷார்ட்ஸ் போட்டு கொண்டிருக்கிறாங்க, தொடையில் அரவாசி விளங்குதண்டா, ஆண்களுக்கும் ஹராம் தான். பார்க்கறது ஹதீஸில் வருது, லானல்லாஹு நாவிர் வல் மந்தூரிலே, யார் பார்க்குறாரோ யாரை பார்க்கப்படுதோ ரெண்டு பேரும் அல்லாஹ் சாபம் இடுகின்றான், ரெண்டு பேரும் பாவி, பார்க்குறவங்களும் காட்டுறவங்களும். அதனால் முழங்காலுக்கும் தொப்புளுக்கும் இடைப்பட்ட பகுதி முழுமையாக மறைக்கப்பட வேண்டும். இதே மாதிரி மஹரமான பெண்களுக்கு முன்னாடி, எந்த பெண்கள் திருமணம் முடிக்கிறது ஹராமோ அப்படியான பெண்களுக்கு முன்னாடியும் இதே தான். ஆண்களோடு இருக்கக்கூடிய எந்த தன்மையும் அதே தான் இந்த பெண்களுக்கு மத்தியிலையும் அவ்வாறு இருக்கலாம். மகரமல்லாத பெண்களுக்கு மத்தியில், அஜ்னபியான பெண்கள், யார் எந்த பெண்களுக்கு திருமணம் முடிக்க அனுமதி இருக்கோ அவங்களுக்கு முன்னாடி ஆண்களுடைய அவுரத்து என்று சொன்னால், முகத்தையும் இரண்டு கைகளையும் தவிர, மணிக்கட்டுகளையும் தவிர மற்ற பகுதியில் மறைக்கப்பட வேண்டும். இதுதான் சரியான கருத்துப்படி. இதுக்கு ஆதாரமாக உம்மு ஸலமா ரலியல்லாஹு தன்னுடைய ஹதீஸ் வந்திருக்குது, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்தில் நான் உட்கார்ந்திருந்தேன், மைமுனா ரலியல்லாஹு தஆலன்ஹா அவங்களும் இருந்தாங்க. அப்போ அந்த நேரம் அப்துல்லா பின் உம்மை மக்தூம் ரலியல்லாஹு தஆலன்ஹு வந்தாங்க. இது ஹிஜாபுடைய ஆயத் இறங்கினத்துக்கு பின்னாடி அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஹ்தஜிபா மின்ஹு சொன்னால் அவரை விட்டு நீங்கள் மறைஞ்சிருங்க, அவரை நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ நான் கேட்டேன், யார் ரசூலல்லா அலைசா அம்மா லா யுபிசுருனா, என்ன அவர் கண் குருடர், எங்களை பார்க்க மாட்டார், என்ன ஹஜரத் அப்துல்லா நம்ம மக்தும் கண் குருடான சஹாபி, அவர் எங்களை பார்க்க மாட்டார் தானே, வலாயா அரீஃபனா, நாங்கள் இங்கே உட்கார்ந்துருந்தாலும் அவர் எங்களை அறிய மாட்டாரே என்று கேட்டனர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, அஃப அம்யவானி அந்துமா அலஸ்துமா துபசிரானிஹி, நீங்கள் ரெண்டு பேரும் கண் குருடா, உங்களோட ரெண்டு பேருடைய கண் குருடு இல்லையே, நீங்கள் அவரை பார்க்கத்தானே செய்கிறீங்க. எப்படி அந்நிய ஆண் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கறது கூடாது, அதே மாதிரி பெண்ணும் ஒரு ஆணை பார்க்கறது கூடாது. அப்போ முகம் கை இரண்டு பகுதியை தவிர மற்ற பகுதியில் பார்க்கக்கூடாது என்பதை இந்த ஹதீஸ் மூலமாக தெரியுது. இது திருமதி அபுதாவத் போன்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ். அப்போ அதிலிருந்து இந்த சட்டம் எடுக்கப்பட்டிருக்குது. அப்போ அஜ்னபியான பெண்கள் அந்நிய பெண்களாக இருந்தால் அவங்க அந்நிய ஆண்களை முகத்தையும் கையை மட்டும்தான் பார்க்கறதுக்கு அனுமதி இருக்குது. அதுவும் இச்சையோட முகத்தை பார்ப்பாங்க என்று சொன்னால் அதுவும் ஹராம் ஆகிடும். இச்சையோட அதை பார்க்கறதுனால அவங்களோட இச்சை தூண்டப்படுது அல்லது தப்பான எண்ணம் தோண்டும் என்றால் அதுவும் ஹராம் தான். ஏன்னா அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கின்றான், குல்லில் முஃமினாத்தி யக்துல்ன மின் அப்ஸாரிஹின்ன வயஹ்ஃபத்ன ஃபுரூஜஹுன்ன, நபியே நீங்கள் முஃமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள் அவங்களுடைய பார்வைகளை அவங்க தாத்திக் கொள்ளட்டும், வயஹ்ஃபத்ன ஃபுரூஜஹுன்ன தன்னுடைய மர்மஸ்தானங்களை அவங்கள பாதுகாத்துக் கொள்ளட்டும். அதுக்கு மேலுள்ள ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும், குல்லில் முஃமினீன யக்துல்ன மின் அப்ஸாரிஹிம் வயஹ்ஃபத்ன ஃபுரூஜஹும், மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்க அவங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளும்படி, அவங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்து கொள்ளும்படி. திரும்ப அடுத்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா மூமினான ஆண்களுக்கு வேறையாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்போ அல்லாஹுடைய சட்டங்கள் பொதுவாக குர்ஆனில் மூமினான ஆண்களுக்கு சொல்லியிருப்பான், அது எல்லாருக்கும் சேர்ந்துடும், பெண்களுக்கு வேறே அல்லாஹ் சொல்கிறதில்ல. ஆனால் இந்த சட்டத்தை மட்டும் அல்லாஹு தஆலா ஆண்களுக்கு வேறு பெண்களுக்கு வேறு பார்வையை பாதுகாக்கிற விஷயத்திலேன்னு சொல்கிறான்டா, அந்தளவுக்கு ஒரு முக்கியமான சட்டம் இது. பார்வையில் பாதுகாக்கிறது என்பது முக்கியமான சட்டம் என்பதனால ஆண்களுக்கு வேற பெண்களுக்கு வேற அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். இன்றைக்கு இதில் நிறைய தவறு நடக்குது. இன்றைக்கு பொதுவாக எங்கள் ஊர்களை நாங்கள் பார்க்குறோம், கூட்டு குடும்பமாக வாழக்கூடியவங்க, ஒரு வீட்டில்
மனைவி இருப்பா, சினத்தில் அவட சகோதரி இருப்பா, அல்லது மனைவியுடைய நானாவோ தம்பியோ இருப்பாங்க, அவனோட மனைவி இருப்பா. இப்போ இந்த நேரத்தில் ஒத்த ரெண்டு பேர் அதில் சிலவங்க பெனியன் கூட இல்லாமல் ஷர்ட் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ சாரம் எடுத்துக்கொண்டு இருப்பாங்க, லுங்கியோட அல்லது கல்சம் போட்டுக்கொண்டு மேலே திறந்துருப்பாங்க. இது கூடாது. அந்த பெண்கள் பார்ப்பாங்க, திருமணம் முடிக்க ஆகமான பெண்கள் பார்ப்பாங்கன்னு சொன்னால் அது ஹராம். அதனால் வீட்டில் இருக்கும் பொழுது முழுமையாக எல்லாட்டையும் கூட முகம் கைத்தர் மற்ற பகுதியில் மறைச்சிருக்கிறது கட்டாயம். அந்நிய பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இல்லாட்டி பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு பெண்ணுடைய அவுரத் முஸ்லீமான பெண்களுக்கு மத்தியில் ஒரு பெண் எப்படி இருக்கும்னு சொன்னால், அவர் தன்னுடைய தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் மத்தியில் உள்ள பகுதியை மறைச்சி கொண்டால் போதும். தொப்புளுக்கு மேலே உள்ள பகுதி திறந்திருந்தால் பிரச்சனை இல்லை, அதாவது அனுமதி இருக்குது. திறந்து கொண்டு இருக்குன்னு கட்டாயம் இல்லை, அனுமதி இருக்குது, கட்டாயம் மறைக்க வேண்டிய பகுதி இல்லை. ஆனால் அதே நேரத்தில் காஃபிரான பெண்கள் இருப்பாங்கன்னு சொன்னால், அவங்க வீட்டு வேலைகள் அத்தியாவசிய வேலைகளை ஈடுபடும் பொழுது எந்த பகுதி பொதுவாக திறக்குமோ, இப்போ பொதுவாக கை திறக்கும், சினத்தில் தலை முடிகள் விளங்கும், சினத்தில் காலுடைய கீழ்ப்பகுதிகள் விளங்கும்னு சொன்னால், அதுக்கு அந்த பகுதியை தவிர ஏனைய பகுதிகள் அந்நிய பெண்களுக்கு முன்னாடி மறைக்கப்பட வேண்டும். அந்நிய பெண் சொன்னால் காஃபிரான பெண்களுக்கு மத்தியில், முஸ்லிமான பெண்களுக்கு மத்தியில் முழங்காலுக்கும் தொப்புளுக்கும் மத்தியில் மறைச்சி கொண்டால் போதும். ஆனால் அதே நேரத்தில் அந்த பெண்களை கெட்ட பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால், உதாரணமாக இவட அழக இவட அமைப்பை போய் தன்னுடைய கணவன்கிட்ட சொல்லுவான்னு சொன்னால் அங்கேயும் மறைச்சி தான் ஆகணும். அங்கேயும் அவள் தன் உடம்புல முழுமையான பகுதியை மறைச்சி தான் ஆகணும். யாராவது அங்கே போய் மற்ற தன்னுடைய கணவன்கிட்ட இவ பற்றி விவரிப்பா என்று சொன்னால் அது கூடாது. ஹயர் இப்போ அந்நிய ஆண்களுக்கு மகரமான ஆண்களுக்கு முன்னாடியும் இதே தான் சட்டம். அதாவது தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் நடுவில் உள்ள பகுதியை மட்டும் மறைச்சா போதும். தொப்புளுக்கு மேலுள்ள பகுதி திறக்க அனுமதி இருக்குது, ஆனால் பெண்கள் பொதுவாக திறக்க மாட்டாங்க. அது எப்பன்னு சொன்னால் ஃபித்னா இல்லை என்று சொன்னார். ஃபித்னா இல்லாட்டி அந்த பெண்கள் மேலுள்ள பகுதி திறந்து கொண்டு இருக்கலாம். ஏனெல்லாம் குரானில் சொல்கின்றான், வலாயுபுதீன ஜீன தகுனில்லா லிபுஊலத்திஹின்ன ஔ ஆபா இஹின்ன ஔ ஆபா இபுஊலத்திஹின்ன ஔ அபுனா இஹின்ன. இந்த ஆயத்தில் அல்லாஹுத்தரசன் சூரத்து நூறில் அவங்க தன்னுடைய அலங்காரங்களை தன்னுடைய கணவனுக்கு வெளிப்படுத்தலாம், இதே மாதிரி தன்னுடைய பெற்றோருக்கு தன்னுடைய தாய் தந்தைக்கு, இதே மாதிரி தந்தையுடைய கணவன்மார் தந்தையுடைய தந்தை அல்லது கணவனுடைய தந்தை பிள்ளைகளுடைய தன்னுடைய பிள்ளைகள், அடுத்தது கணவனுடைய பிள்ளைகள் இன்னொரு திருமணம் முடிச்சு அது மூலமாக கிடைச்ச பிள்ளைகள், சகோதரர்கள் சகோதரருடைய பிள்ளைகள் சகோதரருடைய பிள்ளைகள், இதே மாதிரி பெண்கள் அவங்களுக்கு முன்னாடி அவங்க காட்டலாம். வேறு யாருக்கும் காட்டக்கூட நல்லா சொல்கின்றான். இதுக்கு ஹதீஸில் விளக்கங்கள் வந்திருக்குது. ஜீனா என்று சொன்னால் இடுப்புக்கும் அதாவது முழங்காலுக்கும் தொப்புளுக்கும் தவிர ஏனைய பகுதி அதுக்கு மேலுள்ள பகுதியால் காற்றத்தில் அனுமதி இருக்குது. ஆனாலும் கூட ஃபித்னா உண்டாகும் என்று சொன்னால் அந்த பெண்கள் அப்படி இருக்கக்கூடாது, அவங்க அதை மறைச்சி தான் இருக்க வேண்டும். ஹயர் இது யார் மகரமான ஆண்களுக்கு முன்னாடி, பாப்பா இப்போ சொன்ன மாதிரி கல்யாணம் முடிக்க ஹராமானவங்களுக்கு முன்னாடி இந்த இதாகிறார். ஆனால் அதே நேரத்தில் அஜ்னபியான ஒரு ஆண்களாக இருந்தால், திருமணம் முடிக்க ஆகுமான ஆண்களாக இருந்தால் அவங்க தன்னுடைய முழு உடம்பையும் பெண்கள் மறைச்சாக வேண்டும். முழு இடம் உடம்பு என்று சொல்லும் பொழுது முகம் கை உட்பட எல்லா பகுதியும் அவருடைய அவுரத்து தான். அவங்க தன்னுடைய உறுப்புக்களை எதையும் ஏனைய ஆண்களுக்கு முன்னாடி காட்டுறதுக்கு அனுமதி இல்லை, நிர்பந்தம் இருந்தாலே தவிர. காரணம் இருந்தால் நிர்பந்தம் இருந்தால் அவங்க காட்டலாம். எப்படி உதாரணமாக ஒருத்தருக்கு மருந்து நோய் தேவை இருக்குது, டாக்டர்கிட்ட போகிறோம். இப்போ ஆண் டாக்டர் ஒன்று இல்லை, அதாவது மகரமான ஆண் இல்லை அல்லது பெண் டாக்டர் ஒன்று இல்லை என்று சொன்னால் அந்நிய ஆண்கள்கிட்ட போகிறதுக்கு அனுமதி இருக்குது. அப்படி போகிற நேரத்தில் எந்த பகுதியை பார்க்கறதுக்கு அனுமதி இல்லையோ அதையும் கூட மருத்துவத்துக்கு தேவை என்று சொன்னால் நிர்பந்தம்னு சொன்னால் அந்த பகுதியை காட்டலாம். ஆனால் இதை தர நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. நிறைய அது குழந்தை பேற்றுக்கெல்லாம் அந்நிய முஸ்லிமான ஆண்கள்கிட்ட போகிறாங்க அல்லது அந்நிய ஆண்கள்கிட்ட போகிறாங்க. அவங்களுக்கு பெண்கள்கிட்ட போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. பெண்கள் பெண் டாக்டர்ஸும் அறிக்கிறாங்க, லேடி டாக்டர் அறிக்கும் பொழுதும் அந்நிய ஆண்கள்கிட்ட போகிறாங்கன்னு சொன்னால் அது தவறு, அது கூடாது, அது மார்க்கத்தில் இடம் கிடையாது. இல்லாத பட்சத்தில் தான் போகிறதுக்கு அனுமதி இருக்குது. இதுக்கு ஆதாரமாக முஸ்லீம் ஷரீஃபின் ரிவாயத்தில் வருது, ஜாபிரம் அப்துல்லா ரதி அல்லாஹு தலன் அவங்க உம்மு சலமா அவங்க சொல்கிறாங்க, உம்மு சலமா ரதி அல்லாஹன் ரசூலாவுடைய மனைவி, இஸ்தாதனத் ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஹிஜாமா, ஹிஜாமனா ரத்தம் குத்தி எடுக்கிறதுக்கு அனுமதி கேட்டாங்க. ஹதீஸில் வருது ரத்தம் குத்தி எடுக்கிறத விட சிறந்த மருத்துவம் எதுவுமே கிடையாது. தலைக்கு மேலே கழுத்துக்கு மேலுள்ள நோய்களுக்கு தலை சம்பந்தப்பட்ட எல்லா நோய்க்கும் மறந்து
தலையிலிருந்து பின் பிடரிலிருந்து ரத்தம் எடுக்கிறது. இடுப்புக்கும் கழுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களுக்கும் மருந்து, அது ஹார்ட் சம்மந்தப்பட்ட நோயாக இருக்கலாம், கிட்னி சம்மந்தப்பட்ட நோயாக இருக்கலாம், வயிற்றுக்குள்ளால் எந்த நோயாக இருந்தாலும் அதுக்கு சிறந்த மருந்து முதுகுலேருந்து ரத்தம் குத்தி எடுக்கிறது. இடுப்புக்கு கீழுள்ள பகுதிக்கு தொடையிலிருந்து ரத்தம் குத்தி எடுக்கிறது, இது சிறந்த மருந்து. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே பிற 21 அதை சொல்லியிருக்காங்க. யார் பிற 21 ரத்தம் குத்தி எடுக்கிறாங்களோ அவருக்கு வேறு எந்த நோயும் வராது, அல்லாஹால விட்டு பாதுகாக்கிறான். ஹை, இப்போ உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுடைய மனைவி, ரசூலாட்ட அனுமதி கேட்டாங்க ஹிஜாமாக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்கள் யாரும் ரத்தம் குத்தி எடுக்கிறவங்க அந்த காலத்தில் இல்லாததுனால அபு தைபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு ரத்தம் குத்தி எடுக்கும்படி. அப்போ எந்த பகுதியில் எடுத்தாங்கன்னு இந்த ஹதீஸ் சொல்லப்படாட்டியும் ஏதோ ஒரு பகுதியை அவங்க காட்டி தான் ஆகணும், ரத்தம் குத்தி எடுக்கணும் அந்த பகுதியை காட்டி தான் ஆகணும். அப்போ ரத்தம் குத்தி ஆண்கள் ஆணை கொண்டு எடுக்க வச்சாங்க, எப்போ பெண் இல்லாத பட்சத்தில் நிர்பந்தமான நேரத்தில். இதே மாதிரி சாட்சி சொல்கிறதுக்கு, அது மாதிரி வியாபார நேரம், சில நேரத்தில் முகத்தை காட்ட வேண்டி வந்தால் அந்த நேரத்தில் முகத்தை காட்டுறதுக்கு அனுமதி இருக்குது. சாட்சி சொல்ல நேரம் இப்போ இவர் சரியான பெண் தானே, இவ தானான்னு சொல்லி அறிந்துள்ளதுக்காண்டி முகத்தை காட்டணும். இதே மாதிரி வியாபார நேரத்தில் அந்த பெண் திரும்ப சாமானை கொண்டு வந்து தருவாள், இதை மாதிரி இடம்பாடு இருக்கிறதுனால முகத்தை பார்க்க அந்த நேரத்தில் அனுமதி ஒன்று இருக்குது. இதெல்லாம் விஷயங்களுக்காக அனுமதி கிடையாது. அதே மாதிரி திருமணம் முடிக்க இருக்கிறவங்க, திருமணம் முடிக்க போகிறவங்க ஒரு பெண்ணை பார்க்குறாங்கன்னு சொன்னால் திருமணம் முடிக்கிற எண்ணத்தில் பெண் பார்க்க போனால் முகத்தையும் கையையும் பார்க்க தான் அனுமதி இருக்குது. முகத்தையும் கையையும், வேறு உடம்புல எந்த பாதையும் பார்க்க அனுமதி கிடையாது. இதெல்லாம் வச்சு எங்களுக்கு வழங்குது முகமும் கையும் மறைக்க வேண்டிய பகுதிகள். அதை மறைக்க வேண்டிய பகுதி இல்லாட்டி அப்போ பெண் பார்க்க போகிற திருமணம் முடிக்கிற எண்ணத்தில் தான் போகிறாரு, அப்போ முகத்தையும் கையும் மட்டும் தான் பார்க்கணுன்னு வேறு பகுதியில் பார்க்கலாமே கேட்டால் எந்த பகுதியும் பார்க்கக்கூடாது. ஒரு பெண்ணுடைய அழகு நிர்ணயிக்கப்படுறதை முகத்தையும் கையும் வச்சு தான், அதுபோல் தான் மற்ற பகுதி. அப்போ அந்த பகுதியிலே காட்டி கொண்டு திரிகிறோம் என்று சொன்னால் இது ஷரியத்தில் சொல்லப்பட்ட கருத்தை விளங்காயத்தினால. அல்லாஹு தஆலா குல்லில் முஃமினீன யகுதுன் அபிசாரும் யஹ்ஃபது ஃபுரூஜஹும் தாலிக் அஸ்கா லஹும். அல்லாஹு தஆலா முஃமின்களுக்கு அந்த கட்டளை இடுகின்றான், அவங்க தன்னுடைய பார்வைகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும், தங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளட்டும், இது அவர்களுக்கு மிக சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கின்றான். புகாரி ஷரீஃபர் ரிவாயத்தில் வருது, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய தொழுகையை இருள் சூழ்ந்த நேரத்தில் தொழுவாங்க, அப்படின்னா ஃபஜ்ருடைய ஆரம்ப நேரத்தில் தொழுகிப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் பெண்களும் கூட தொழுகைக்கு வருவாங்க. ஃபயஷாது மாஹு நிசாவும் மினல் முஃமினாத், முஃமினான பெண்களும் தொழுகைக்கு வருவாங்க. முல்தஃபிஆத்தின் ஃபி முரூதிஹின்ன, அப்போ அந்த பெண்கள் எப்படி வருவாங்க, பள்ளிவாசலுக்கு தானே வாராங்கன்னு சொல்லி ஆடை அரைக்குறை ஆடையோட முழுமையாக மறைக்காமல் வர மாட்டாங்க. மறக முல்தஃபிஆத்தின் ஃபி முரூதிஹின்னு சொன்னால் முல்தஃபிஆத் லிஃபா என்று சொல்லுது அரபியில், முழு உடம்பை மறைக்கக்கூடிய ஆடை, முழு உடம்பை மறைக்கக்கூடிய ஆடை, முழு உடம்பை மறைத்து கொண்டு பெண்கள் தொழுகைக்கு வருவார்கள். சும்மையர்ஜியில பைத்துகின்ன, அவங்க தன்னுடைய வீட்டுக்கு தொழுக முடிஞ்சு போவாங்க. மாயா ரிஃபுன் ஆஹதுன், யாருமே அறிந்து கொள்ள மாட்டாங்க இவங்க யாருன்னு சொல்லி, அப்படின்னா அந்த அளவுக்கு முழுமையாக தன்னை மறைச்சு கொண்டு போவாங்க. இது ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, புகாரி ஷரீஃபில் ரிவாயத். இதெல்லாமே நிறைய ஆதாரங்கள் இருக்குது. முகம் மூட வேண்டும், முகம் மூட தேவலன்னு சொல்லி சிலருடைய கருத்தும் இருக்கு, இல்லைன்றில்லை. ஆனால் உறுதியான ஆதாரங்களை கவனிக்கும் பொழுது முகமும் கையும் மூடப்பட வேண்டும். அது ரசூல்லாவுடைய வழிமுறையை பார்க்கும் பொழுது, சஹாபா ரசூல்லா மனைமாருடைய ஆதாரங்களை வச்சு பார்க்கும்பொழுது முகம் மூடப்பட வேண்டும். ஹஜ்ஜில் முகத்தையும் கையும் மறைக்க திறக்க வேண்டிய பகுதி எஹ்ராமுடைய நேரம், அந்த பகுதியை கூட ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹுன்னு சொல்லுவாங்க, நாங்கள் ரசூல்லாவுடைய கூட இருக்கிற நேரம் பக்கத்தால் பிரயாண கூட்டம் போகும், அப்படின்னா வேறு ஹஜ் குரூப்புகள் வருவாங்க, மற்றவங்க வரும் பொழுது எங்களோட பெண்கள் அனுசரிச்சு அவங்க முகத்தை மூடிக்கொள்வாங்க. அப்போ திறக்க வேண்டிய கட்டாயம் வாஜிபான இடம் அது. அப்போ அந்த நேரத்திலேயே அவங்க திறந்தாங்க. அப்போ ஆண்கள் தலையை மூடுற பழக்கம் இருந்துச்சு, அதனால தான் இஹ்ராமில் தலையை திறக்கும்படி சொன்னாங்க. பெண்கள் முகத்தை மூடுற பழக்கம் இருந்துச்சு, கையை மூடுற பழக்கம் இருந்துச்சு, அதனால தான் இஹ்ராமில் திறக்கும்படி சொன்னாங்க. நாட்டி திறந்து கொண்டிருக்கிறத திறக்கும்படி சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. இதெல்லாம் நிறைய ஆதாரங்கள் இருக்குது. அப்போ முகம், இது ஆண் பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி முழு உடம்பையும் அந்த பெண்கள் மறைக்க வேண்டும். அடுத்தது மருத்துவம், இப்போ மருத்துவத்துக்கு அனுமதி இருக்குன்னு வந்துச்சு, பெண்களுக்கு மருத்துவ நேரம் தேவையான பகுதியை திறந்து காட்டலாம், ஆனால் திறந்து காட்டுற நேரம் கட்டாயம் கணவனோ அல்லது மகரமான ஆண் துணை இருக்கணும், பக்கத்தில் இருக்கணும். டாக்டர்கிட்ட போய் வேண்டியத்தை காட்டலாம்னு சொல்லி அவன் மட்டும் உள்ளே போய் காட்ட முடியாது, தனியாக போய் மருந்து எடுக்க போகலாது, இன்னொரு
கணவனோ அல்லது மகரமான ஒரு துணையோடு தான் போகணும். அடுத்து அந்த பெண்ணுக்கு மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு வேறு பெண் இல்லாட்டி தான் போகலாம், இருக்கும்பொழுது போக முடியாது. ஹரி இன்ஷால் அதுக்கு பிறகு சில இன்னும் நிபந்தனைக்கு கிப்லாவை முன்னோக்குறது அது போன்ற தன்மை இன்ஷால் அது வர நாளை